இன்னைக்கு பொருளை டாம் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேக்குறீங்களா? கவர்ச்சியால எவ்வளவு நடிகைகள் பெரிய புகழ் தேடிருக்காங்க. எக்ஸாம்பிளா சொல்லணும்னா சன்னி லியோன் எடுத்துக்கோங்க, ஷகிலா மேடம் எடுத்துக்கோங்க. இவங்களுக்குலாம் வந்து பெரிய பிளஸ் இறங்கிக்கிறா கவர்ச்சி தாங்க. அதுதான் அங்கங்கே அம்சமாக இருக்கனால வந்து அவங்க பெரிய ஹிட் ஆகிறாங்க. ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சி காட்டுறதுனால அவங்க பட வாய்ப்பே இழந்து போயிடறாங்க. அப்படி யார் யார் இழந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக சொல்லணும்னா ஹாய் மச்சான்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் மனதளவில் கவர்ந்த நமிதா அவர்கள் தாங்க சொல்லணும். அவங்க வந்து நார்மலாக நடித்தவரையும் நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா நடிக்கிற பொண்ணு, நிறைய திறமை இருக்குது. பட் கவர்ச்சியில் இறங்கினாங்க, அதை வச்சு கொஞ்ச நாள் நடிச்சு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த கவர்ச்சியும் போனதுனால அவங்க நடிப்பு நிறைய இழக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஸ்ருதிஹாசன், இப்போ சமீப காலமாக அவங்களோட பட வாய்ப்பெல்லாம் தள்ளி போயிட்டுருக்கு. இப்போ சங்கமித்ராவோட வேணாம்னு கேன்சல் பண்ணி விட்டாங்க. இதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களோட கவர்ச்சியை வந்து அதிகப்படுத்துறதுனால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணக்கொளி அழகி டிம்பிள் குயின் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கல்ல, சுஷ்டிராங்கே. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேகா டார்லிங் இந்த படத்தெல்லாம் ரொம்ப அழகாக நடிச்சிட்டாங்க. நடிப்பை மட்டும் அவங்க கவனம் செஞ்சுதான் செம்மையாக போயிருப்பாங்க. அவங்க என்றைக்கு இந்த கவர்ச்சியில் இறங்கினாலும் அதில் வந்து அவங்களுக்கும் வாய்ப்பு கட்டாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யாரும் கேட்குறீங்களா, நம்ம ஆண்ட்ரியா தாங்க. அனிருத் சார் இன்னைக்கு லிப்கேஸ் வழியே வந்துச்சோ, அண்ணிலேருந்து பாவ பட வாய்ப்பே கிடைக்காம பாவம் கவலைப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி கருப்புசாமி குத்தேதார் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு மதுரை பொண்ணாக செம்ம அழகாக க்யூட்டாக வந்திருந்தாங்க. பாவம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஏன் அப்படி மாறுச்சு, அந்த பொண்ணுக்கு பேகி பிடிச்சிருச்சான்னு தெரியல. அந்த பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பட வாய்ப்பு இருந்ததுக்கும் கவர்ச்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு செம்ம பொண்ணுங்க நடிப்பணம் பிச்சு படம் எடுத்துரும், ஒரு பாட்டே போதுங்க அந்த பொண்ணு பாட்டு செம்ம வேலை வச்சு. அந்த பொண்ணு அணுங்கிங்களா, பியா பாஜ்பாய் தான். பியாவா என்னடா அது பேர் அப்படிங்கிறீங்களா, கோவா படம் அப்புறம் கோ படத்து மூலமாக செம்ம ஹிட்டாக நம்ம மனசுலலாம் பதிஞ்சிருங்க அந்த பொண்ணு தான். அவன் கோவில கவர்ச்சி கட்டினாலும் அந்த பொண்ணும் பட வாய்ப்பு இழந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ கவர்ச்சின்றது ஒரு சில நேரங்களில் தான் ரசிக்க தோணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட திறமை அப்புறம் நடிப்பால் தான் ரசிகர் மதில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம எல்லாமே இவங்கெல்லாம் பாடம் சொல்லணும் அப்படின்ற சூழ்நிலை வந்துருச்சு. அதனால தான் இந்த புறணி டாம் இன்னைக்கு இந்த புறணியை உடச்சி விட்டுருக்கு. மேலும் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகள் தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.